Hi friends, welcome to Sai Home Tech and Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் ஹேர் ஃபாலுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்ன அண்ட் அதற்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், தலைமுடியை பற்றின ஒரு சில அடிப்படை உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதுவரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண சில ஹேர்ஃபால் ரெமெடிஸ் ஏன் உங்களுக்கு பலன் கொடுக்கல அப்படின்ற உண்மையே உங்களுக்கு புரியும். ஒருத்தவங்களுடைய விரல் நகங்களையும் தலைமுடியையும் வச்சு அவங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக கணிக்க முடியும். தலைமுடிக்கும் இரத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இரத்தத்தில் உள்ள ஒரு வகையான கழிவுப் பொருளுடைய வெளியேற்றம் தான் நம்மளுடைய தலைமுடி. யார் யாருடைய பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கோ, யார் யாருடைய ரத்தம் எல்லாம் நல்லா சுத்திகரிப்பு செய்யப்படுதோ, அப்போது அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட கழிவுப் பொருளுடைய வெளியேற்றம் அதிகமாக இருக்கும். அதனால் தலைமுடியுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இதனால் ரத்தமும் சுத்திகரிப்பு செய்யப்படுது, தலைமுடியுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தலைமுடிக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நம்ம தலைமுடி எதனால் ஆனது அப்படின்னா, கெரட்டின் அப்படின்ற ஒரு புரதத்தால் தான் நம்மளுடைய தலைமுடி ஆக்கப்பட்டிருக்கு. இதோடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முடி 3-5 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 7 இன்ச் வரைக்கும் தலைமுடி வளரும். இதோடைய வளர்ச்சி கோடை காலங்களில் அதிகமாகவும் குளிர்காலங்களில் குறைவாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு 80-100 வரைக்கும் தலைமுடி கொட்டலாம். அதுக்கு பயப்பட தேவையில்லை. இப்போது இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான தலைமுடியை பற்றி. எப்போ இதுக்கும் மீறி ரொம்ப கொத்து 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 கொத்தா தலைமுடி அப்படியே கொட்டுதோ, வேரோடு பிடுங்கிட்டு வருதோ, அந்த மாதிரி இருக்கும்போது நாம் ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக தான் இருக்கோமா அப்படின்றத நாம் தான் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், முறையான தூக்கம். நல்லா ஆழ்ந்து தூங்குறவங்களுக்கு தலைமுடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்காது. இங்கே நான் முறையான தூக்கம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு நாளைக்கு 8 hours கம்பல்சரி தூங்கணும், 6 hours கம்பல்சரி தூங்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. உங்களுடைய உறக்கம் ஆழ்ந்த உறக்கமாக இருக்கணும். ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தை மாதிரி தூங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சுற்றுறீங்க, நல்லா விளையாண்டுட்டு வரீங்க, பயங்கர டயர்ட்னஸோடு வீட்டுக்கு வருவீங்க. ஆஃப்டர்நூன் வந்து நம்ம படுத்தா போதும், தூங்கினா போதும் அப்படின்னு தோணும். நமக்கு சாப்பிட கூட தோணாது, பசி கூட தெரியாது, மொபைல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். மேக்ஸ் டு மேக்ஸ் 1 hour 2 hour தான் தூங்குவோம். ஆனால் நம்ம கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இது ஈவினிங்கா இல்லை விடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு நமக்கே ஒரு குழப்பமான ஒரு ஃபீல் வரும். என்றைக்கு அந்த மாதிரி நமக்கு தோணுதோ, உண்மையிலேயே அன்னைக்கு தான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி எப்பவும் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறவங்களுக்கு தலைமுடி கொட்டுற ப்ராப்ளம் வராது. நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் எப்படி தூங்குறீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்து ஃபியூ ட்ராப்ஸ் ஸ்கேல்ஃபில் நல்ல மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், தூக்கமும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். செகண்ட் திங், அளவுக்கு அதிகமாக கவலைப்படும் போதும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் போதும் நம்மளுடைய உடம்பில் ஒரு விதமான ஹார்மோன் சுரப்பு ஏற்படுது. இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறது, கவலைப்படுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேர்ட், குளிக்கிற முறை. நிறைய பேர் வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக தலைமுடி கொட்டும். ஏன்னா நீங்கள் உடம்பு மட்டும் குளிச்சுட்டே இருக்கும்போது தலையில் தண்ணியே ஊற்ற மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூடெல்லாம் தலையில் அப்படியே தான் இருக்கும்.
இதனால் மண்டை ஓடு அப்படியே வறண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தோலெல்லாம் அப்படியே வெடித்து செதற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் பொடுகு அப்படின்னு சொல்கிறோம். பொடுகு வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஆனால் மெயின் ரீசன் இது தான். குளிக்கும்போது குறைந்தபட்சம் 2 கப் தண்ணியாவது கண்டிப்பாக தலையில் ஊற்றணும். அடுத்தது, கண்ட கெமிக்கல்ஸ் நிறைந்த ஷாம்புகளை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது முடியுடைய வேர்க்கால்கள் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், இதனாலேயும் முடி கொட்டும். ஒரு சிலர் சொல்கிறீங்க, நான் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன், சியக்கா தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்க இன்னும் அதிகமாக கேர் எடுத்து தலையை அலசணும். ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட சியக்கா யூஸ் பண்ணும்போது அதோடைய துகள்கள் எல்லாமே வந்து தலையில் அப்படியே சிக்கிட்டுருக்கும். அதை கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணலை அப்படின்னா அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிரும். அப்போது நீங்கள் தலைக்கு என்ன அப்ளை பண்ணாலும் சரி, அது முடியோடைய வேர்க்காலை வந்து கரெக்டாக போய் சென்றடைய விடவே விடாது. அடிக்கடி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாது. வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் ஹாட் வாட்டரில் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. தலைமுடியை காய வைக்கிறேன்ற பேரில் ஈரப்பதம் இருக்கும்போதே ரொம்ப ஃபோர்ஸாக தலைமுடியை தட்டக்கூடாது. நமக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னாலும் தலைமுடி கொட்டும். நிறைய முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது காராமணி, பச்சைப்பயிறு இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடலாம். பனங்கிழங்கு சாப்பிடலாம், பனங்கிழங்கு முடி வளர்ச்சியை தூண்டும். பேரிச்சம்பழத்தில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழமாவது சாப்பிடலாம். கருவேப்பிலை முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது, அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஒரு 10 கருவேப்பிலையாவது டெய்லி சாப்பிடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, மாம்பழம், பூசணிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும்போது ஸ்கேல்ஃபில் எண்ணெய் சுரப்பிகளை அது அதிகமாக தூண்டுது, அதனால் தலை வறண்டு போகாமல் பார்த்துக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் மீன் எடுத்துக்கலாம், அதுலேயும் சால்மன் ஃபிஷ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது தலைமுடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், அதில் ஃபேட்டிக் ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. தினம் ஒரு முட்டை சாப்பிடலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறையா இருக்குது. ஒரு முழு நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது முடி உதிர்வை தடுக்கும். நமக்கு ரொம்பவே சீப்பாக கிடைக்குது முருங்கைக்கீரை, அதை வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம். பால் சாப்பிடலாம். நான் சொன்ன இந்த திங்ஸ்லலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, எத்தனை விதமான ஹெர்பல் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அது எல்லாமே முழுமையான பலனை தர முடியாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.